ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரை சாப்பிடாத குட்டீஸுகளுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன் 1 லிட்ரு. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் வந்து பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சுடுதண்ணியில் கழுவுனோம்னா சூப்பராக ரெடி ஆகிரும். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா சூப்பராக பாலக் வந்துட்டு வேக ஆரம்பிச்சிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த கீரை விழுதை சேர்த்துக்கிறேங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் 10 லிட்டுனா தண்ணியோ பாலோ சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி பிசையும் போது லூஸாக இருந்துச்சுன்னா மாவு திரும்ப கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மூடி வச்சுருங்க 1-5 நிமிஷம். அப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த மாவுலேருந்து குட்டியாக எடுத்து சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேங்க. ரொம்பவும் திக்காக இல்லாமல், ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் மீடியமாக தேய்ச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வெள்ளை எள்ளு, வறுத்த வெள்ளை எள்ளை சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கிட்டோம்னா அதிலிருந்து விழுகவே செய்யாது. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணுன்னா இதை போட்டு வேக விடுங்க. 1 பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணுங்க, சூப்பராக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ளஃபியாக வரும் பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சைடிஷே தேவையில்லை, சூப்பராக இப்படியே சாப்பிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.